நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் ஒன் அப்டேட்ஸ் எல்லாம் பாக்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம். நேற்று தான் சொல்லியிருந்தோம், குக் வித் கோமாளி ஷோ 3 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதுவும் சண்டே காலையில 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. குறிப்பா ரிபீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ போட்ட எபிசோடு தான் போட போறாங்க. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது. ஆனா சிவாங்கி இப்பதான் எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. போஸ்ட் அவங்க ஷேர் பண்ணி எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப ஹாப்பியா இருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி ஹாப்பி மூடோட இருக்கிற சிவானியை யாரோ கடுப்பேத்திட்டாங்க போல இருக்குங்க. ஆமாங்க, ஒரு பேஜோட ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி இந்த பேஜ் ஃபேக், ரிப்போர்ட் பண்ணுங்க, இப்படி நல்லா சிரிச்சிட்டு இருந்த தொடர்ந்துக்கும் அதுக்காகவே அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு காமன் டிபியை உருவாக்கியிருக்காங்க. இந்த காமன் டிபியில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவில் இருக்கிற எக்ஸ்பிரஷனும் வேற லெவலில் இருக்குங்க. இந்த ஃபோட்டோவை தான் நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எடுத்து அவங்களோட இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அஸ்வினுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம்ட்டு சிவகார்த்திகேயன் அவர்களை மேடையில் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. நிறைய பேர் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க. உண்மையாலேயே அஸ்வினுக்கு இந்த லவ் கிடைக்கணும் தான் அவர் இந்த அளவுக்கு போராடிட்டு இருந்தாரு. அஸ்வின் அப்படியே அன்பு மழையில நினைஞ்சு கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. எல்லாருக்குமே நன்றிகளும் சொல்லிட்டு வராரு. அவருடைய ஃப்ரெண்ட் சித்துன்றவர் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணதுனால அவருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. இதுல அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னன்னா, கேபிஒய் சரத் அவர்களுக்கு இவர் நன்றி சொல்லியிருக்காருங்க. அஸ்வின் எப்பவும் போல அவருடைய ஸ்டைல்ல தேங்க்யூ பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டாவே முடிச்சிருக்காரு. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரதெல்லாம் சும்மா இல்லைங்க. அந்த 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்ததை நினைச்சு அஸ்வின் ஒரு பக்கம் இப்படி ரொம்பவே எமோஷனலா தேங்க் பண்ணிட்டு வராரு. இன்னொரு பக்கம் அவர் எமோஷனலா பேசின ஒரு வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு சென்னைனா என்னன்னே தெரியாது. நான் எப்படி எப்படியோ வந்தேன், எப்படி எப்படியோ இருந்தேன். ஃப்ரெண்டை மட்டும் தான் நம்பி வந்தேன். இப்போ எல்லாரும் என்னை பார்க்கணும்னு சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கதான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். ஃபைனலாக அது எனக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை இப்படியே கொடுத்துட்டே இருங்கன்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலாக இருக்காரு அஸ்வின். இந்த வீடியோ பார்க்குற நீங்க அஸ்வினுடைய வெறித்தனமான ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி இவருடைய பயோகிராஃபியை நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்க்கலாம். அஸ்வினுக்கு வாழ்த்து மழைகள் குவிஞ்சிட்டே இருக்கு. அந்த வகையில் நீங்க உங்களுடைய விஷயத்தை சொல்லணும் நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.